சபரிக்கு ஏகசிந்தையோடு உடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கின்றவர்களாக, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, கீழ்ப்படியவும் அர்ப்பணிக்கவும் அன்பு புரிய வேண்டும் என்றும் இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2020 துவங்கி முதலாம் மாதம் நிறைவு பெற்று 2வது மாதத்திற்குள்ளாக முதலாம் ஓய்வு நாள் இறைவனுடைய சமூகத்தில் இணைந்து வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அவனுடைய திருப்பெயரில் எண்ணமாக வாழ்த்துகின்றேன். பனி குளிர் நாள் இமோசனில் நிறைய பேர் ரொம்ப லேட்டாக இருந்தாலும் சந்தோஷம், அவனுடைய திரு சமூகத்தை நீங்கள் தேடி வந்திருக்கின்றீர்கள். 19ஆம் தேதி 26ஆம் தேதி இருந்த கூட்டம் இல்லை என்றாலும் சந்தோஷம், வந்திருந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று நாம் செல்ல போகின்றோம். விசேஷ நாட்கள் மாத்திரம் இறை சமூகம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஓய்வு நாள் இறைவனால் நாம் கருளப்பட்ட நாள், இறைவனுக்காக அருளப்பட வேண்டிய நாள் என்பதை உணர்ந்து வந்திருக்கின்ற உள்ளங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று நாம் செல்வோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் மெய்யான பக்தி, the true piety, உண்மையான பக்தி என்கின்ற தலைப்பின் கீழ் நம்முடைய தியானத்தை மையப்படுத்துவோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமான கலாச்சாரத்திற்குள் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கின்றது. ஒரு சவாலோடு வாழ்கின்ற வாழ்க்கை, the life of a believer is being caught up amidst two cultures, the popularity culture and the piety culture. ஒரு பக்கம் புகழ் என்கின்ற கலாச்சாரம், மற்றொரு பக்கம் பக்தி என்கின்ற கலாச்சாரம். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையை நாம் உறுதியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமலை இந்த நாளில் நமக்கு நினைவூட்டுகின்றது. பாப்புலாரிட்டி கல்ச்சர், புகழ் கலாச்சாரம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எதை இந்த கலாச்சாரம் மிகவும் உறுதிப்படுத்துகின்றது என்று நாம் கவனிக்கின்ற பொழுது, I have to be identified among the crowd. I have to be recognized. என்னை மக்கள் அடையாளம் காட்ட வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், என்னை மக்கள் புகழ வேண்டும், என்னுடைய செயல்பாடுகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட வேண்டும், நான் எடுக்கின்ற திட்டங்கள் மட்டுமே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது பாப்புலாரிட்டி கல்ச்சர். ஐ ஹாவ் டு பி ரெகக்னைஸ்ட், ஐ ஹாவ் டு பி ஐடென்டிஃபைட், ஐ ஹாவ் டு பி அப்ரிஷியேட்டட். இதுதான் உலக பிரகாரமான புகழ் கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. இதற்கு எதிர்மாறாக பக்தியின் கலாச்சாரம், த கல்ச்சர் ஆஃப் த பயிற்சி என்று நான் கவனிக்கின்ற பொழுது, கடவுள் எனக்கென்று அருளிருக்கின்ற அருள் தாளுந்துகள், இவைகளை நாம் வைத்து செய்கின்ற கிரியைகள் நிமித்தமாக எனக்கல்ல புகழ் இறைவனுக்கே எல்லாம் மகிமை என்கின்ற நிலையில் வாழ்வது பக்தியின் கலாச்சாரம். என்னை மக்கள் கண்டுகொள்ள வேண்டும், என்னுடைய செயல்பாடுகளை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக எதையும் நான் செய்துவிடாத வழிக்கு நான் செய்கின்றேன் என்று என்னை படைத்த இறைவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக என்கின்ற நிலையில் வாழ்வது பக்தியின் கலாச்சாரம். எனவே இந்த இரண்டு கலாச்சாரங்கள் மத்தியிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கின்ற பொழுது பெரியதொரு சவாலாக தான் இது இடம்பெறுகிறது. இட் இஸ் a real challenge for a believer who's almost caught up in between these two cultures, popularity and piety, the culture of the popular and the culture of the pious. விதமாக நாம் பார்க்கின்ற பொழுது வாசிக்க கேட்ட நற்செய்தி வேதபாகமின் அடிப்படையிலே சத்தியங்களை நாம் கவனிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்ற மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கின்ற வசனங்கள்,
இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிபட்டி காண்பிக்கின்ற காரியம், இறைவன் விரும்புகின்ற பக்தி வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, வெளி தோற்றமாக அல்ல, கடவுள் உள்ளான மனிதனை முக்கியப்படுத்துகின்றார், உள்ளான மனிதனில் இருக்கின்ற நிலையை கடவுள் முக்கியப்படுத்துகின்றார் என்று சொல்லி நாம் கவனிக்கின்றோம். எனவே திரளான ஜனக்கூட்டங்கள் மத்தியிலே அவர் கூறுகின்ற பிரசங்கத்தில் வருகின்ற அடங்கியுள்ள வசனங்களை நாம் கவனிக்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது எல்லோரும் புகழ வேண்டும், மனிதர்கள் இதை பார்த்து என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யாமல். ஏனென்று சொன்னால் மாயக்காரர் அப்படித்தான் செய்கின்றார்கள். வீதியிலே தெருக்களிலே மனிதர்கள் என்னை பார்க்க வேண்டும், நான் செய்கின்ற கிரியைகளை காண வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் செய்கின்ற தர்மம் இது அல்ல உண்மையான பக்தி. இதற்கு எதிர்மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்ற காரியம், நீங்கள் தர்மத்தை செய்கின்ற பொழுது வலது கை செய்கின்றதை எப்படி நான் இடது கை எப்படி மறைச்சி வச்சுட்டு இந்த வலது கையில செய்யலாம், அதான் சொல்றாரா கடவுள். செய்கின்ற தர்மம் யாருக்காக நீங்கள் செய்கின்றீர்களோ அது உங்களுக்கும் கடவுளுக்கும் செய்யப்படுகின்றவர்களுக்கும் மத்தியில்தான். மற்றவர்கள் இதை கண்டு என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இட் இஸ் நாட் தி எக்ஸ்டர்னல், இட் இஸ் நாட் தி அவுட்வர்ட் திங் தட் காட் இஸ் சீயிங் ஆர் எக்ஸ்பெக்டிங். வெளியரங்கமான நிலையை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. மெய்யான பக்தி என்று நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் கூறுகின்றார், நீ அந்தரங்கத்தில் செய்ய வேண்டியதான தர்மம். பிறருக்கு நீ உதவி செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டும், அது அவர்களுக்கு மட்டுமே அது தெரிய வேண்டும், மற்றவர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல. So there is a reversal of values that Christ is teaching us. Values against the popularity culture. புகழ் அடிப்படையாக வைத்து செல்லுகின்ற கலாச்சாரம், மனிதர்கள் என்னை பார்த்து நான் இந்த காரியத்தை செய்கின்றேன் என்பதற்காக என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற காரியங்கள். ஆனால் இயேசுவானது கவுண்டர் கல்ச்சரல். அவர் கூறுகின்றார், நீ அந்த ரங்கத்தில் செய்ய வேண்டும், செய்கின்ற தர்மத்தை தெருவில் அல்ல, மக்கள் பார்க்கும்படியாக அல்ல. அதே போல அவர் கூறுகின்றார், நீ ஜெபம் பண்ணுகின்ற பொழுதும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக, அதாவது மற்றவர்கள் தெருக்களிலே செய்வது போல, டு நாட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பெட். அதுதான் அங்கு கூறுகின்றார், நீ தர்மம் செய்கின்ற பொழுது தெருக்களிலே நீ வீணாக ஊத வேண்டாம், நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்பதாக யோசித்து பாருங்கள். யார் இதெல்லாம் செய்தாங்க நமக்கு தெரியும். அப்படியாக நான் செய்யாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுகின்ற பொழுதும் கூட உங்கள் வீட்டின் அறைக்குள்ளாக சென்று படைத்த இறைவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார், உங்கள் தேவையை அறிந்திருக்கின்றார், எனவே வீண் வார்த்தைகளை பயன்படுத்தாதபடிக்கு உங்களுடைய தேவை மட்டுமே இறைவனுக்கு நீங்கள் அந்த ரங்கத்தில் தெரியப்படுத்துங்கள். Go and lock yourself inside the room and talk to your creator God. அவரோடு நீ பேச வேண்டும். வீணான வார்த்தைகளை பயன்படுத்தி அல்ல. அநேக பேர் மாயக்காரர் அஞ்ஞானிகள் அதிகமாக செய்கின்றார்கள். பல விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். சிலருக்கு புரியாத நிலையிலே வார்த்தைகள் பயன்படுது. என்னன்னு கேட்டால் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ்ன்னு சொல்றாங்க. என்ன டங்ஸ் அது கூட தெரியாது, அது சொல்றவங்களுக்கும் தெரியாது. அது அப்போதான் ஆவியானவர் ஏறினார், நான் பேசினேன், அது அதோடு முடிஞ்சிருச்சு, அதோடைய அர்த்தம் கூட தெரியாது. அதுவல்ல இறைவன் கூறுகின்ற மெய்யாக பக்தி. நீ உன்னுடைய தேவை என்னதென்று உணர்ந்து இறைவனத்தில் அதை தெரிவிக்க வேண்டும். இறைவன் அதை முன்னதாகவே அறிந்திருக்கின்றார். எனினும் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஏங்குகின்ற உள்ளம்தான் இறைவனுடைய உள்ளம். எனவே ஜெபம் பண்ணுகின்ற பொழுது அந்த ரங்கத்தில் நீ சென்று உன்னுடைய வீட்டின் அறையின் கதவையும் கூட்டிக் கொண்டு இறைவனோடு நீ உரையாட வேண்டும். இன்றைக்கு அநேக வழிகளிலே சில செய்கின்ற ஜபத்தை எல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது ஒரு விதத்தில் வேடிக்கையாக இருக்கின்றது. ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி வீண் வார்த்தைகள் ஜபத்துல நடு நடுவுல வார்த்தை பயன்படுத்த தெரியலன்னா என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க,
So, naturally, the English over the button. Fill in the gap. In the number of Yambo or Yo, in the one to find for the Rana, or Stotra Potomo. Ille, Amelia Potomo. Ille, praise the Lord Potomo. At the end of the letter, I'll ask for the other letter. அன்னைக்கு சொல்றேன் நானு ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பாவங்களை அறிக்கை செய்வோம்னா ஸ்தோத்திரம்ன்றாங்க வந்து அம்மா நீங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்கன்னு நான் அழைப்பு கொடுக்குறேன் எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க தெரியல பிரைஸ் த லார்ட் அல்லேலூயா அது கூட ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க பிரேயர்ல கூட ஒரு ஸ்டைல் ஹாலேலூயா கடவுள் அதெல்லாம் கேட்கிறாரா பிரைஸ் த லார்ட் கடவுளுக்கு இந்தமான மாடுலேஷன் எல்லாம் தேவை கிடையாது எதற்கு செய்கின்றார்கள் அவர்களுக்கும் புரியாது கேட்கின்றவர்களுக்கும் புரியாது இன்னும் கிரீட்டிங் கூட பிரைஸ் த லார்ட்ல தான் கிரீட்டிங்கே ஆரம்பிக்குது ஃபோன் எடுத்த உடனே பிரைஸ் த லார்ட் அந்த பக்கத்துல யாருக்காகவே தெரியல அந்த பக்கத்துல ஒரு பிசினஸ் கால் கூட வந்திருக்கலாம் ரெக்கார்டட் கால் கூட இருக்கலாம் அந்த கால் கூட பிரைஸ் த லார்ட் அர்த்தமே இல்லாத போகின்ற வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் மைக் டெஸ்டிங் கூட இப்பதான் பிரைஸ் த லார்ட் ஆயிடுச்சு யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே மெய்யான பக்தி என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜபத்தில் வீண் வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்று ஆண்டவரால் இயேசுக்கு கருமையாக கூறுகின்றார் உன்னுடைய தேவை என்னதென்று நான் அறிந்திருக்கின்றேன் வெளியரங்கமாக மனிதர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் உன்னுடைய பிதாவோடு அந்தரங்கத்திலே உரையாடு அதுதான் மெய்யான பக்தி The popularity culture versus the piety culture. Pugal oru pakkam, meyana bhakti oru pakkam. Vishwasi oru vaazhkai, indha irandukkum appile oru savaalaga poi kondirukkirathu. Evvidhamaga idhil naam nilaikondirukka pogindrom endrai naam muyarchi edutthu nirnayikka vendiya kattayathil irukkindrom. Are we going to be swayed with the popular culture? Alladhu என்னுடைய வாழ்க்கை இறைவனுடைய மகிமைக்காக மட்டுமே இந்த நிலையில் நான் வாழ்கின்ற பொழுது அந்த மெய்யான பக்தியின் வெளிப்பாடாக இருக்கின்றது நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இறைவனுடைய பக்திக்காக மட்டுமே இவர்களை புகழ வேண்டும் இவர்களை போற்ற வேண்டும் இவர்கள் எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அது பாப்புலாரிட்டி கல்ச்சர் God looks at the inward man நம்முடைய உள்ளான மனிதனை இறைவன் நோக்குகின்றார் மெய்யான பக்தி என்று நான் கருதிக்கின்ற பொழுது வெளி தோற்றம் அல்ல வெளியரங்கமான சுத்தம் அல்ல ஒருவேளை இந்த வெள்ளையாடை நான் அணிந்திருக்கின்றேன் எனவே நான் முற்றிலுமாக பரிசுத்தமாக இருக்கின்றேன் என்பது அடையாளம் அல்ல What am I inside of me? என்னுடைய உள்ளான மனிதனில் நான் எப்படிப்பட்டவளாக இருக்கின்றேன் எப்படிப்பட்ட பக்தி எனக்குள்ளாக இருக்கின்றது அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்ற பிரியமானவர்களே இட் இஸ் நாட் தி எக்ஸ்டர்னல் வாட் ஐ டூ அவுட்சைட் வெளியரங்கமான நான் செய்கின்ற காரியங்கள் எதுவும் உண்மையான பக்திக்கு உண்டாவது அல்ல என்னுடைய உள்ளான மனிதர்கள் நான் செய்கின்ற காரியங்கள் அதற்கான நோக்கங்கள் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதை நாம் கவனிக்கின்றோம் வாசிக்க கேட்ட விரும்ப பாடத்திலும் கூட யாக்கோபு முதலாம் அதிகாரம் 27 வசனம் யாரும் எடுத்துக்க வாசிங்க ஆமா ரொம்ப அருமையா எழுதுறாரு யாக்கோபு தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத உண்மையான பக்தி எது என்று சொல்லி நாம் கவனிக்கின்ற பொழுது முதலாவதாக அங்கு நாம் கவனிக்கின்ற காரியம் இறைவனுக்கு முன்பாக நாம் மனதாழ்மையாய் நடக்க வேண்டும் இறைவனுடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் 25 வசனத்துல அதை குறித்து நாம் வாசிக்கின்றோம் இறைவனுடைய வசனத்தில் நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் இறைவனுடைய பிரமாணங்களில் நாம் நிலை கொண்டிருப்பது மெய்யான பக்தியாக இருக்கின்றது The humility before God. அதுதான் மீக 6:8 வசனத்திலும் நாம் வாசிக்கின்றோம் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அன்றி கர்த்தர் உன்னிடத்தில் வேறு எதை எதிர்பார்க்கின்றார் இறைவனுக்கு முன்பு
உண்டாக நம்மை தாமே தாழ்த்துகின்றவர்களாக இருப்பதுதான் மெய்யான பக்தியாக இருக்கின்றது. அருமையான ஒரு காட்சியை நீ காட்டிட்டு நாங்கள் வர்ணிக்கின்ற இட் இஸ் அ கோர்ட் சீன், ஒரு கோர்ட்ல இருக்கிற சீன் போல மீகா தீர்க்கன் அங்கு வர்ணிக்கின்றார். கர்த்தர் வழக்காடுகின்றார், தன்னுடைய மக்களோடு அவர் வழக்காடுகின்றார். உங்களுக்கு நான் என்ன செய்தேன், உங்களை எவ்விதத்தில் எவ்விதத்தில் நான் விசனப்படுத்தினேன், உங்களை நான் வீட்டெடுத்து வந்த இவைகள் அல்லவா, எனக்கு முன்பாக என்னை விட்டு நீங்கள் தூரமாய் சென்றிருக்கின்றீர்களே, உங்களுடைய காணிக்கை நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் கூறுகின்றார், உங்களுடைய பலிகள் எனக்கு விருப்பமில்லை, நான் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை தான். எனக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நீங்கள் நடக்க வேண்டும். The humility before God. God is seeing the inner man. உண்மையான பக்தி என்று பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கின்ற ஹியூமிலிட்டி, அது தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது நாம் பார்க்கின்ற காரியம் சாலிடாரிட்டி, சர்வீஸ், ஊழியம். அதைதான் யாக்கோபு 1:27 நாம் வாசித்து கேட்டோம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அனாதையும் அவர்கள் படுகின்ற உபத்திரவத்தில் அவர்களை நாம் விசாரிப்பது இறைவனுக்கு ஏற்ற பக்தியாக இருக்கின்றது. சாலிடாரிட்டி that comes as a result of humility. Piety has to be manifested in humility, and that humility comes along with solidarity. திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் இவர்களை நாம் சென்று விசாரிப்பது, showing our solidarity with them, துயரப்படுகின்றவர்களோடு அவருடைய துக்கங்களை பங்கு கொள்வது மெய்யான பக்தியாக இருக்கின்றது. ஐயோ, நான் ரொம்ப பக்தி வாய்ந்தவன், எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இருக்கின்ற உறவு அப்படிப்பட்டது என்று சொல்லி உலகத்தை நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம் என்று சொன்னால் அது மெய்யான பக்தி அல்ல. Leading a solitude life is not true piety. நான் ரொம்ப பரிசுத்தமானவள், பக்தி வாழ்ந்தவள் என்று சொல்லி தனிமையான என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைப்பேனே ஆகி அது மெய்யான பக்தி அல்ல. உபத்திரவப்படுகின்றவர்களோடு, திக்கற்றவர்களோடு, அனாதைகளோடு, துயரத்தோடு இருக்கின்றவர்களோடு, கண்ணீரோடு இருக்கின்றவர்களோடு நாம் அவர்களை விசாரித்து துக்கங்களில் பங்கு கொள்கின்ற பொழுது அதுதான் இறைவனுக்கு ஏற்புடைய பக்தியாக இருக்கின்றது. அதுதான் மெய்யான பக்தி, சாலிடாரிட்டி, சர்வீஸ் மைண்டட். மனிதகுமாரனின் ஊழியம் கொள்ளபடி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அவர் வந்திருக்கின்றார். Mark 10:45 நாம் வாசிக்கின்றோம். ஹியூமிலிட்டி, சாலிடாரிட்டி. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்டெகிரிட்டி, உருக்குலையாமலை. உள்ளான மனிதன் நான் எவ்விதமாக இருக்கின்றேனோ அதுதான் வெளியே நாம் காட்ட வேண்டும். வெளியில ஒரு ஒரு பக்கம் ஒரு நிலையிலும் உள்ளான மனிதர்கள் ஒரு நிலையும் நான் இருப்பேன் என்று சொன்னால் அது இறைவனுக்கு உகந்த பக்தி அல்ல. We cannot be Sunday pious people. அநேக வழிகளில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மாத்திரம் பரிசுத்தம், பக்தி என்கின்ற நிலையில் வாழ்கின்ற விசுவாசிகளும் உண்டு. ஒரு பாடல் ஒன்று இருந்துச்சு, இப்பெல்லாம் மறந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்துவர் இருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பக்தி, ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பரிசுத்தம், ஞாயிற்றுக்கிழமை தான் அவ்வளோ அந்த ஹோலினஸ். மற்ற ஆறு நாளும் இட் இஸ் ஃபார் மீ. மன போகின்ற போக்கிலே நான் வாழலாம், என்னை சிந்தனை கேட்பு நான் சிந்திக்கலாம், எனக்கு எது இன்பமோ அதை நான் மேற்கொள்ளலாம். ஏழாம் நாள் மாத்திரம் தான் ஓய்வு நாள், பரிசுத்த நாள், இறைவனுக்கான நாள். அதிலே என்னுடைய பரிசுத்தத்தை, பக்தியை நான் காத்துக்கொள்வேன் என்கிற நிலையில் வாழ்வோம் என்று சொன்னால் அது உலக பிரதானமான பக்தியாக இருக்கின்றது. That is the popularity culture. மெய்யான பக்தி என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக எல்லா நாட்களிலும் எல்லா நேரமும் என்னுடைய உள்ளான மனிதனும் நான் வெளியே காண்பிப்பதும் இரண்டும் ஒத்ததாக இருக்க வேண்டும். What I am outside has to be manifested externally. Integrity. இதுதான் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அதே யாக்கோபு 1:26 நாம் வாசிக்கின்றோம். 8:26 தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணி
இவரொருவர் தன் நாவினை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து நான் பக்தி உள்ளவராக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அது இறைவனுக்கு ஏற்ற பக்தி அல்ல. மிகவும் தெளிவாக திருமறை இறைவனுடைய வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைகளின் விளைவாக இருக்கின்றது, நம்முடைய எண்ணங்களின் விளைவாக இருக்கின்றது, நம்முடைய மனநிலையின் விளைவாக இருக்கின்றது. எனவே அந்த சிந்தனைகள் அந்த வார்த்தைகள் இறைவனுக்கு ஏற்புடைய நிலையில் இருக்கும் என்கின்ற பொழுதுதான் அது மெய்யான பக்தியாக இருக்கின்றது. நாவினை அடக்கி காத்துக் கொள்ள வேண்டும். முன்பாக வருகின்ற வசனங்களில் அவர் கூறுகின்றார், கோபிப்பதற்கு தாமதமாயும் பேசுகிறதற்கு நிதானமாயும் கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம லைஃப்ல எல்லாம் உள்டா நடக்குது இல்லைங்களா? எதிர்மாறாகத்தான் நாம் நடக்கின்றோம். திடீர்னு நமக்கு கோபம் வந்துட்டு ஏதோ ஒருவர் எதையோ வந்து நம்ம இடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி வருகின்ற பொழுது கேட்பதற்கு நாம் நிராகரிப்பதில்லை. உடனடியாக நாம் பேசி விடுகின்றோம். We listen not with an intention to share the sorrow of others. We listen in order to respond immediately. கடவுள் அதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான பக்தி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள் சுத்தமான நிலையிலே காணப்பட வேண்டும். கடைசியாக இந்த மெய்யான பக்தி பரிசுத்தத்தில் காணப்பட வேண்டும். பியூரிட்டி, ஹியூமிலிட்டி, சாலிடாரிட்டி, இன்டெகிரிட்டி, கடைசியாக பியூரிட்டி, பரிசுத்த நிலையிலே மெய்யான பக்தி வெளிப்பட வேண்டும். உலகத்திற்கேற்ற உலக பிரகாரமான கடைத்துறை இல்லாத வாழ்க்கைதான் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்திற்கேற்ற ஒத்தவேசம் தெரியாதபடிக்கு உங்களை இறைவனுக்கு தகுந்த பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலிகளாக உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இரண்டு காரியத்தை நாம் கவனிக்கின்றோம். ஒன்று, எனக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த அன்பில் அஸ்திபாரம் போடப்பட்ட உறவு. மற்றொன்று, எனக்கும் என்னுடைய அயலத்தாருக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு, அன்பில் அஸ்திபாரம் போடப்பட்ட உறவு. அதுவும் இந்த இரண்டும் சரியான நிலையில் அமைகின்ற பொழுது என்னுடைய பக்தியை நான் தக்க வைத்துக் கொள்கின்றேன். இறைவனுடைய வசனம், இறைவனுடைய பிரமாணம், அன்பின் கட்டளை, இதை நான் நிலைத்து நிற்கின்ற பொழுது நான் கனி கொடுக்கின்ற மரமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பாக்கியவானாக இருக்கின்றேன் என்பதை வசனம் அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அதே யாக்கோபு 1:25 நாம் கவனிக்கின்றோம். ஆண்டவருடைய வசனத்தின் கற்பனைகளை, பிரமாணங்களை கை கொண்டு நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் கனி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு மரம் தன்னுடைய கனி பொறுத்துதான் அந்த மரத்தை நாம் கண்டுகொள்கின்றோம். A tree is known by its fruit. இவரொருவர் இறைவனுடைய வசனத்தில் காத்து நிலைத்து நிற்கின்றானோ அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆவியின் கனிகளை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்களிலே அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அன்பாண்டவர்களே, இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சேர்த்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வினை நாம் அலசி பார்ப்போம். எப்படிப்பட்ட பக்தி நிறைந்தவர்களாக நாம் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் புகழ் கலாச்சாரம், மற்றொரு பக்கம் இறைவன் விரும்புகின்ற பக்தியின் கலாச்சாரம். The culture of the popularity and the piety culture, we are caught in between. இவ்விரண்டுக்கும் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்த்தது, கடவுளுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். உபத்திரவப்படுகின்றவர்களோடு நம்முடைய துக்கங்களை பங்கு கொள்ள வேண்டும். என்று உள்ளான மனிதனும் நாம் வெளியரங்கமாக காண்பிக்கின்ற மனிதனும் ஒன்றோடொன்று ஒத்திருக்க வேண்டும். என்னுடைய பரிசுத்தத்தை காத்து நடக்க வேண்டும். இவள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் பிரமாணத்தை நான் கை கொண்டு நடக்கின்ற பொழுது, மற்றவர்களை அவர்கள் கேட்ட அந்த டிக்னிட்டியோடு நான் நடக்கின்ற பொழுது, அன்பு இருக்கின்ற இடத்துல அந்த டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட், ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், அந்த டிக்னிட்டி, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு நிச்சயமாக எனக்கு காணப்படும்.
நாம் கலிதரகின்ற வரமாகின்றேன் என்னுடைய கிரியைகள் செயல்பாடுகள் இவடெல்லாவற்றிலும் நான் பாக்கியமானாக இருப்பேன் என்று சொல்லி உறுதியாக நம்மால் கூற முடியுமா? சிந்தித்து பார்க்கும் பிரியமானவர்களே, எச்சே கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள் அருமையாக கீர்த்தன புத்தகத்தில் எழுதுகின்றார், பக்தியான ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாமையா, அருமையான பாடல் அவர் எழுதுகின்றார், இறைவனே முழு மனதோடு உண்மை நான் சேவிக்க, உண்மையாய் உண்மை நான் சேவிக்க, கடைசி வரையும் உண்மையாய் உண்மை நான் சேவிக்க, இறைவனே வரம் இங்கிடுவாய் என்று சொல்லி எச்சே கிருஷ்ணப்பிள்ளை எழுதுகின்றார். முழு அன்பிலே உண்மையாய் உண்மை நான் சேவிக்க, அந்த ஒரு பிரார்த்தனையோடு இருந்து நாம் கடந்து போவோம். ஆண்டவரே முழு மனதோடு உண்மை நாம் சேவிக்க, முழு ஹிருதயத்தோடு உண்மையிலே நாம் அன்பு கூட, நீர் எதிர்பார்க்கின்ற ஊழியத்தில் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ள, இறைவனே வரம் இங்கிடுவாய் என்று சொல்லி அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இங்கிருந்து நாம் கடந்து போவோம். மெய்யான பக்தி, இறைவன் எதிர்பார்க்கின்ற பக்தி, அந்த நிலையிலே நம்முடைய மனநிலையை நாம் காத்துக்கொள்வோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென். தண்ணி சூடாக்கு போதே, பரவாயில்ல பரவாயில்ல, இது பரவாயில்ல பரவாயில்ல.